பிக் பாஸில் இன்றைக்கு 74வது எபிசோட்கான 2வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பிக் பாஸ் போட்டியாளர்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த வாரம் சுவாரஸ்யமும் ஈடுபாடும் குறைவாக இருந்து விளையாடின நபர்களோட பேரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு ஆரி ஷிவானியுடைய பேரை சொல்கிறாரு. சொன்னவுடனே ஷிவானியுடைய முகம் ஒரு மாதிரி பயங்கர வருத்தமாக மாறி இருந்துதான் சொல்லணும். அதுக்கப்புறமா அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரி என்ன அப்படின்ட்டு ஆரியுடைய பேரை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அர்ச்சனா அப்படின்னா, என்ன ஒரு முறை சொன்னாலும் எந்த ஒரு மெத்தடாலஜி எடுத்தாலுமே விளையாட்டில் எல்லா மெத்தடாலஜிக்குமே வந்து அவர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஒரு காரணத்தை அர்ச்சனா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரம்யா கேபியுடைய பேரை சொல்கிறாங்க. பாலாஜியும் கேபியுடைய பேரை சொல்கிறாரு. அதே மாதிரி ஆரி பார்த்திங்க அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி ஷிவானியுடைய பேரை தான் வந்து சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அதுக்கான காரணமாக ஆரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க மேலே தன்னம்பிக்கையை வச்சு விளையாடலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஆரி இது ஒரு காரணமாக சொல்கிறாரு. அதே மாதிரி அனிதாவும் கேபியை சொல்கிறாங்க. சோமுவும் கேபியை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஷிவானி பொறுமை இழந்து போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நாமினேஷன் அப்படிங்கிறது பண்ணால் கூட ஓகே, ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத அக்யூசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை ஷிவானி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓவராலாக எல்லாருமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து புகார் பண்ணதில் வந்து யார் வந்து அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஷிவானியும் கேபியும் வந்து போகிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறையில் வந்து அடைக்கப்படுறாங்க. அப்போ வந்து ரம்யா பயங்கரமாக அந்த கதவெல்லாம் திறந்து விட்டு பயங்கர ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அதோட அந்த ப்ரோமோ அப்படிங்கிறது முடியுது. இதுக்கு அடுத்து என்னென்ன பஞ்சாயத்து தொடர்ந்து வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக ஷிவானி மேலே வந்து ஏகப்பட்ட அக்யூசேஷன் வந்து எல்லா போட்டியாளர்களும் கொடுத்துருக்காங்க. சரியாக வந்து விளையாடலை, சரியாக வந்து ஈடுபாடு சுவாரஸ்யம் இல்லாமல் வந்து விளையாடிருக்காங்க அப்படின்ட்டு ஷிவானி மேலே ஏகப்பட்ட புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேபி மேலேயுமே வந்து நிறைய புகார் வந்து வந்திருக்கு. இதை அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய அந்த ஒரு பழிவாங்கலை வேறு எந்த வகையில் மற்ற போட்டியாளர்கள் மேலே காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைய எபிசோடில் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறைய நடக்க போகுது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. மேலும் நீங்கள் இந்த விஷயத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸ்க்கும் உடனடி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.